வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு 20 நிமிடம் ஊற வச்சிடலாம். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாசிப்பருப்பு வந்து ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணி வந்து வடிகட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து உருகினதும் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை வந்து இப்போ இதில் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு வந்து லைட்டாக வறுபட்டதும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இது வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது வந்து 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாம் இதில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து லைட்டாக வெந்திருக்கு. இப்போ நாம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து சின்ன ரவை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கட்டும். இப்போ இது வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் போல் இருக்கு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் இது வந்து நல்லா வெந்து திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா இல்லைனா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு இது வந்து 2 பிரிச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையும் வந்து நல்லா சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கல்லில் வந்து நெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ நாம் சப்பாத்தி கட்டை வச்சு இது வந்து நல்லா தேய்ச்சிடலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை மாதிரியான ஒரு கிண்ணம் வச்சு இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வந்து எடுத்துட்டு அது வந்து நல்லா பிசைஞ்சிட்டு மறுபடியும் இதே மாதிரி தேய்ச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், பிறகு இந்த மாதிரியான திக்னஸில் இருக்கணும். இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலேயும் வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாம் இது வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற மாவு துண்டுகளை ஓனாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இப்போ நாம் இது வந்து திருப்பி போட்டுக்கலாம். அப்பப்போ மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம மாற்றி போட்டுடலாம். இப்போ 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ நாம் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவு துண்டுகளையும் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். 1/2 கப் ரவையில் கிட்டத்தட்ட 15 போல் கிடைக்கும். பாருங்கள் வெளியே வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்.
டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.